Hey guys, welcome back to our channel Cup of Coffee with Jay and Abhi. This is Abhi. இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அவுட்டிங் விளாக் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தட் இஸ் வந்து ரெண்டு நாளோட அவுட்டிங் விளாக் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தட் இஸ் நேத்தி வந்து சாட்டர்டே. நேத்தி வந்து நிறைய ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். நேத்தி வந்து ட்ராம்பலின் ஜம்ப் போனோம், அதுக்கப்புறம் வந்து கர்ணன் மூவி போனோம், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு வந்து நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். இந்த விளாக் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வித்வுட் எனி ஃபர்தர் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் இருக்கு, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல குட்டிய பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் ஃபியூச்சர்ல என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம், வாங்க. ஸோ இப்போ வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பூஷ்ணிக்காய் போட்டு வந்து சாம்பாரும் அவரைக்காய். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தோரம் பருப்பு எடுத்து முதல்ல வாஷ் பண்ணி குக்கரில் ஏற்றிடலாம். தோரம் பருப்பு வந்து மினிமம் ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டால் தான் நம்ம பருப்பு வந்து குழையாது, ஆனால் நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் தான் நான் வந்து குக்கரை ஏற்றிட்டேன். இப்போது இதுக்கப்புறம் வந்து பூஷ்ணிக்காய் வந்து கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். பூஷ்ணிக்காய் வந்து நம்ம குக்கர்லேயும் வந்து ஒரே ஒரு விசிலுக்கு விட்டு வேக வைக்கலாம், இல்லாட்டி நான் பண்ணுற மெத்தடில் கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி குத்திட்டு அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இது எப்படி வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வரைக்கும் வேக வைக்கணும். ஸோ இப்போ இந்த பருப்பும் இந்த பூஷ்ணிக்காய் வேகிற டைம்க்குள்ள நான் வந்து காய பண்ணிட போகிறேன். காய்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கடாய் சூட் பண்ணி அந்த கடையில் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, கடுகு, மிளகாய், வரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி நீள் நீளமாக வந்து அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கட் பண்ணி வச்ச அவரைக்காவை போட்டுட்டு அதுக்கு அவரைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் அந்த தண்ணியில் தான் நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ நான் அப்படியே அதுலேருந்து போட்டிருந்தாலும் வந்து எனக்கு ஆல்ரெடி அந்த போடும்போது கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த காயிலேருந்து விழுந்திருக்கும், ப்ளஸ் காயும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே நான் வந்து கொஞ்சமாக மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறேன். ஸோ அந்த காய் வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு போகிறேன். சாம்பாருக்கு வந்து ஒரு கடாய் சூடு பண்ணி அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 4-5 கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு அது கருகிற விட்டுறக்கூடாது நம்ம. ஸோ அதுமாதிரி கருவேப்பிலை போட்ட பிறகு ஒரு அரை அரை தக்காளி பழம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம வந்து தக்காளி பழத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறமா நான் வேக வச்ச பூஷ்ணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் குக்டாக இந்த பூஷ்ணிக்காவுக்கு எடுத்து அதில் போட்ட பிறகு பேலன்ஸ் வந்து நம்ம சாம்பார் புளி தண்ணி கொதிக்கும் போது அது வந்து வெந்துடும் நம்ம பூஷ்ணிக்காய். ஸோ இப்போ பூஷ்ணிக்காவும் போட்டு ஒரு 2 தடவை கலரிட்டு அது 2 செகண்ட் குக் பண்ணினா போதும் நம்ம பூஷ்ணிக்காவை. குக் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஒரு முழு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை விட்டுட்டு அந்த புளி தண்ணியோடையே சேர்த்து நான் மஞ்சள் பொடி, சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சாம்பார் பொடி வந்து ஆற்றுல செஞ்ச சாம்பார் பொடி தான் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த கொதித்து நல்லா வந்து அந்த குறைச்சி கொதித்து வரணும் நம்மளுக்கு. எப்படின்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக அந்த சாம்பார் பொடி அந்த மஞ்சள் பொடி இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். ஸோ அது வேகிற அந்த கொதிக்கிற டைம்க்குள்ள எனக்கு காயும் வந்து ஹாஃப் குக் ஆகிடுது. இப்போ நான் வந்து ஒரு நிறைய தேங்காய் பூ போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவரைக்காய் காய்க்கு. ஸோ நான் நிறையா தான் தேங்காய் பூ போடுவேன். நான் போட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு திரும்பி மூடி வச்சு நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது தேங்காய் பூ போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ செகண்ட்ஸ்னால் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து வேக வச்சா போதும் நம்ம காய் வந்து கரெக்டாக வெந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் அகைன் அந்த தேங்காய் பூ போட்ட பிறகு திரும்பி மூடி போட்டு நான் கரெக்டாக ஒரு 2-5 மினிட்ஸ்க்கு வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம காய் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. இப்போ சாம்பார் வந்து எனக்கு வந்து நல்லா கொதிச்சிருது. அதாவது வந்து பொங்க அதாவது அந்த நுரைச்சி வரும்னு சொல்லுவோம் இல்லையா சாம்பாரில், அதுமாதிரி நுரைச்சி வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு எப்போ எடுத்துகிறேன்னா அப்போ வந்து பருப்பு ரசம் பண்ணிப்பேன். ஸோ அதனால் பருப்புலேருந்து அந்த தண்ணி வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற பருப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து 1/2 வந்து நான் மசிச்சுப்பேன். நான் எனக்கு முழுசு முழுசாக இருந்தால் எனக்கும் பிடிக்காது இவங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் 1/2 வந்து மசிச்சு விட்டு இதில் வந்து ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து கொதிக்கிற தண்ணி வந்து விட்டு நான் வந்து கொஞ்சம்
ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக நீர்க்க பண்ணிப்பேன் நான். அதை வந்து நம்ம கொதிக்கிற சாம்பாரில் வந்து விட்டுட்டோன்னு வைங்களா, நம்மளோட சூப்பரான பூஷ்ணிக்காய் சாம்பார் வந்து ரெடி. இந்த பருப்பு போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும்னு சொல்லுவேன் நான், சொன்னால வந்து பருப்பு போட்டுட்டு கரெக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொதி வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அந்த ரெண்டாவது கொதி வரும்போது நம்ம வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி நல்லா புடுசு புடுசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்காக இருக்கட்டும் ரசத்துக்கு இருக்கட்டும் அந்த கொத்தமல்லி போட்டால் தான் அதோட டேஸ்ட்டே வந்து அதோட மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய சாம்பாரும் ரெடி, மத்தியானம் லஞ்ச் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பணும். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் காய் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நிறைய தேங்காய் பூ போட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூஷ்ணிக்காய் போட்டு, வெள்ளை பூஷ்ணிக்காய் போட்டு சாம்பார். ஆக்சுவலி சாம்பாருக்கு வந்து இதுமாதிரி வேக வச்ச காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி பருப்பு பண்ணியிருந்ததுனா பருப்பு ரசமும் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இன்னியோட டே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராம்போலன் ஜம்ப் தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே, ஈவன் நான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கிளைமேட். ஆக்சுவலி குளிர் இல்லை, ஆனால் மழை, அந்த மழையோட குளிர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் வந்து இங்கே வந்து ஸ்ப்ரிங், நல்லா ஸ்ப்ரிங் வந்து ஆரம்பிச்சிருது. அது வந்து இந்த செடிகளில் வந்து பூ வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும், ரோடு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒயிட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர், ரெட் கலர், பர்பிள் கலர், அப்படின்னு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஆரம்பித்ததுக்கான அந்த இது சொல்கிறேன். ஸோ இந்த வழி நடுக்க இப்படி தான் இருக்கும். அண்ட் மொரூர் வந்து நம்ம ரெசிடென்சி ஏரியாஸ்லாம் உள்ளே அந்த உள்ளுக்குள்ளே போனோன்னு வைங்களா, அப்படியே அந்த லைனாக அப்படியே ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரிங் கலர்ஸ் தெரியும் நம்மளுக்கு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் வெளில போகும்போது, இந்த ஸ்ப்ரிங் டைமில் வெளில போகும்போது நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். அண்ட் வந்து அப்படியே குளிர்ச்சியாக இருக்கும், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் போகிற வழியில் இருந்த சின்ன சின்ன அழகான நேச்சரை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சதுனால தான் நான் இந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் பியூட்டி உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த ட்ராம்ப்லூன் ஜம்ப்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் நான் சொன்னேன் அந்த ட்ராம்ப்லூன் ஜம்ப் இருக்கிற ஏரியா. நாங்கள் போனது வந்து அர்பன் ஏர். ஆக்சுவலி வந்து இது வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர்த்தோ ஃபிஃப்த் டைமோ போகிறோம் நாங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பெஸ்ட்டு வீக்கெண்ட் அவுட்டிங்க்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக வந்து இந்த ட்ராம்பிளின் ஜம்ப், அப்புறம் பவுலிங், இந்த மாதிரி வந்து இன்டோர் ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பாப்பா வந்து ஜம்ப் பண்ணுறது அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் ஆச்சுன்னா இங்கே கூட்டிகிட்டு போவோம். இது வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் கூட, இது வந்து ரொம்ப ப்ரைஸின்னு சொல்ல மாட்டேன், இது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் இந்த இடத்துல. அண்ட் வந்து நம்ம ஜம்ப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் காசு. இங்கே நம்ம வந்து சும்மா நம்ம ஒரு அங்கே போய் உட்காரோம், பாப்பாவோட போய் உட்காரோன்னா அதுக்கு நம்மளுக்கு பே பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். ஆக்சுவலி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நம்மளுக்கு. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஜம்பிங்லே வெரைட்டி ஆஃப் ஜம்பிங் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்லைடு, அது வந்து உங்களுக்கு அந்த டியூப் ஸ்லைட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என் பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு இந்த ஸ்லைடுனா ரொம்ப பிடிக்கும், சறுக்கு மரம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இதில் வந்து ஃபுல் ஃபன் இதில் தான் ஒரு 25 to 40 minutes இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கிளைம்பிங் மவுண்ட், அந்த ஸ்டோன்ஸ் மேலே கால் வச்சு அந்த ராக்ஸ் மேலே கிளைம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்ட்டிஸ் பண்ணலாம், அந்த டிஸ் அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ் கொண்டாடலாம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி வந்து சாட்டர்டே அன்றைக்கி அவ்வளோ பார்ட்டி அங்கே, பர்த்டே பார்ட்டிஸ் அங்கே கிட்டத்தட்ட அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு 3-4 பர்த்டே பார்ட்டிஸ் நடந்துட்டு இருந்தது. ஈவன் என் பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தங்க பலூனோட போயிருப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்களோட ஃபன் ஃபேவரட் ஆக்டிவிட்டி இது தான். இது வந்து ஜம்பிங், இது ஆக்சுவலி வந்து ட்ராம்பலின் ஜம்பிங். இது அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இந்த ஜம்பிங். இது செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லுவேன் நம்ம. ஒரு அப்படியே லைட்டாக இருக்கும் நமக்கு ஜம்ப் பண்ண அப்படியே நம்ம பாடி ரொம்ப லைட்டாக தெரியும். ஆக்சுவலி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இந்த பர்டிகுலர் இது மட்டும் சொல்கிறேன், ட்ராம்பலின் ஜம்ப் மட்டும். எல்லாருமே எல்லா ஏஜுமே இதில் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க, அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அதாவது என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு வந்து ஃபேவரட் ஸ்பாட்னு நான் சொல்வேன் இந்த ட்ராம்பலின் ஜம்ப் எப்போதுமே. அண்ட் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸும் நிறையாவே இருக்குது. அதாவது வந்து நம்மளுக்கு
என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்களே உள்ள. அண்ட் வந்து எல்லாருமே கம்பல்சரியாக மாஸ்க் போட்டுகிட்டே தான் இருக்கணும் நம்ம கம்ப்ளீட்டாக. அது வந்து நம்ம உள்ளே இருக்கிற அத்தனை டைமே மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும் கம்பல்சரியாக. ஸோ இங்கே அதனால் வந்து நல்லாவே சேஃப்டி. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே இந்த இடத்துக்கு போயிட்டு தான் இருக்கும். நல்ல சேஃப்டியாகவே இருக்கும். ஸோ இங்கே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பால் ஸ்பிட் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த பால் ஸ்பிட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோப் மேலே வந்து நீங்கள் கீழே விழாமல் நடந்து போகணும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இங்கே இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து நல்லா வந்து விளையாடி முடிச்சுட்டு இதுதான் அந்த சொன்ன அந்த பால் பிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த பிளேஸ் ஆக்சுவலி. இங்கேயும் நல்லா விளையாடி முடிச்சு நாங்கள் அடுத்தது வந்து கிளம்பி கர்ணன் மூவிக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து 2 to 4 எங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட்டு, எங்களுக்கு மூவி டைம் வந்து 5 o'clock. ஸோ இதுதான் வந்து இங்கே யூஎஸில் வந்து தியேட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும். எங்களோட ஸ்க்ரீன் நம்பர் வந்து 9. ஆக்சுவலி வந்து 5 o'clock மூவி, ஆனால் நாங்கள் வந்து 5:00 to 5:10 தான் உள்ளே போகணும். அதாவது இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, படத்தோட இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்போ தான் நாங்கள் வந்து தியேட்டருக்குள்ளே போகணும் நாங்கள். பட் ஸ்டில் வேர்த் வாட்சிங் மூவி நான் சொல்வேன் நானே. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த இந்த மூவி. நல்ல தனுஷோட மூவி வந்து எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி மூவி. எல்லாமே கண்டிப்பாக ஒரு தடவை தியேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது மூவி. ஸோ மூவிலாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி நைட் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா 9:30 ஆகிடுச்சு எங்களுக்கு காற்றுக்கு வந்துறதுக்கே. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்கே ஷாப்பிங் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமார்க் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து என்னோடய டாப் ஃபேவரேட்டான ஒரு ஸ்டோர் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இங்கே வந்து எதுக்காக மெயினாக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஷூஸ் எடுக்கிறது, ஸ்லிப்பர்ஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் சம்மர் அவுட்ஃபிட்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அண்ட் வந்து வேறு ஏதாவது கொஞ்சம் புதுசாக ஏதாவது வந்து இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் தோணும். செம்ம கலெக்ஷன்ஸ் இந்த தடவை இத்தனையுமே கிட்ஸோட செக்ஷனில் இருக்குது. இவ்வளோ ஷூ வெரைட்டிஸ், அவ்வளோ சாண்டில்ஸ் வெரைட்டிஸ். அப்படியே மலைச்சு போயிட்டனாலாம் இந்த இந்த இதை பார்த்துட்டு. அண்ட் மொறு வந்து இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சம்மருக்கு ஏத்தாப்புல இருந்தது. அண்ட் வந்து இங்கே வந்து ப்ரைஸுமே உங்களுக்கு கம்பேரேட்டிவ்லி வந்து மற்ற கடையோட இங்கே ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அண்ட் மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்ததுலாம் நான் வந்து உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்குமே வந்து இந்த சம்மருக்கு ஓரியன்டான அவுட்ஃபிட்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து அதாவது நம்ம ஜீன்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் $10, $8 இருக்க பெலாசோ பேண்ட்ஸ், இயர்ரிங்ஸ், மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது இந்த கடைக்குள்ளே. எதுவுமே இல்லாததே இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் ஜஸ்ட் $12 தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நேத்தி வந்து ஷாப்பிங், அதாவது வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாளுமே செம்ம ஃபன் அண்ட் அட்ராசிட்டியோடு தான் போச்சு. ரெண்டு நாளுமே செம்ம ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு. அண்ட் வந்து நேத்தி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். ஷாப்பிங் போயிட்டு இந்த இந்த ரெண்டு இதெல்லாம் வாங்கிட்டு இந்த ரெண்டு பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கேன் திங்ஸ். பெருசாக எந்த ட்ரெஸ் ஷாப்பிங் இதெல்லாம் எனக்கு எதுவுமே நான் பண்ணிக்கல நான். ஏன்னா வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமேசான்லேயே வந்து இவங்க சர்ப்ரைஸாக ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ட்ரெஸ் எதுவுமே வாங்கல. ஸோ நேற்று வந்து சும்மா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஷூஸ் எடுக்கிறதுக்கு, அவளுக்கு வந்து கொஞ்சம் சம்மர் அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்காக தான் மெயினாக நேற்று போனது. ஸோ அவளுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அதே மாதிரி வந்து எனக்கு சாண்டில்ஸ் மட்டும் ஒரு ரெண்டு சாண்டில் மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இதுதான் வந்து நேற்று பண்ண ஷாப்பிங். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செப்பல் தான் எடுத்தோம் பாப்பாவுக்கு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாண்டில்ஸ், இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலி வந்து இதே சாண்டில்ஸ் வந்து இவள்கிட்ட வந்து ஒரு 6 months பேபியாக இருக்கும்போது இதே மாதிரி பேட்டர்ன்ல நான் ஒரு சாண்டில் வாங்கி வச்சுருந்தேன். அது அவளுக்கு அது அவளோட காலுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால வந்து சேம் பேட்டர்ன் வந்து இந்த ஏஜுக்கு கிடச்சதுனால இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு $9 அந்த மாதிரி தான். ப்ரீமார்க்கில் எடுத்தேன். இது எல்லாமே வந்து ப்ரீமார்க்கில் பண்ண ஷாப்பிங் தான். சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ ப்ரீமார்க்கில் வந்து. அதுவும் சம்மருக்கு அதுக்கும் வந்து வேற லெவலில் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாண்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அவளுக்கு இப்போ ஆக்சுவலி வந்து பாப்பா கிட்ட வந்து ஒரே ஒரு ஷூ தான் இருக்கு. ஸோ அதனால என்ன யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் போனதே வந்து இந்த ஷூ ஸ்லிப்பர்ஸ் இதை எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா ஒரே ஒரு ஷூவை வச்சு தான் வந்து போட்டுட்டே இருக்கா கண்டினியூஸ் ஆகுது, ரொம்ப அழுக்காவும் ஆயிடுச்சு அந்த ஷூ. அதனால அவளுக்கு அது மெயினாக இந்த மாதிரி வாங்கிறதுக்கு தான் போனோம்.
ஸோ அப்புறம் வந்து அவளுக்கு இந்த ஷூ ஒன்று எடுத்தோம். ரொம்ப ப்ரிட்டி, நல்லா சாஃப்டாக இருக்கு. அண்ட் பின்னாடி வந்து பேஸ் வந்து நல்லா அது ஸ்கிட் ப்ரூஃபாக இருக்கு, நம்மளுக்கு ஸ்கிட் ஆகாது குழந்தைங்க நடக்கும் போது. அதனால வந்து இது ஒன்று எடுத்தோம். இது ஒரு பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்தோம். இது கைண்ட் ஆஃப் வந்து நல்ல உள்ள ஸ்பாஞ்ச் சூப்பராக இருக்கு ஆக்சுவலி இவளுக்கு. ஸோ இந்த ஒரு ஷூ எடுத்தோம். அதுக்கப்புறமா இந்த செப்பலும் எடுத்தோம் அவளுக்கு. ரொம்ப எல்லாமே வந்து என்ன பண்ணன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு கேத்தாப்புல கொஞ்சம் அவ வந்து பீச்சு அப்புறம் வந்து பார்க்குக்கு போடுற மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்தோமே இந்த செப்பல்ஸ் எல்லாமே. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்தேன். அப்புறம் இந்த ஒரு ஷூ, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ஷூ இது உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து இவள்கிட்ட ஒரு லைட் ஷூ இருக்கு, ஆனால் அது ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்றதுனால அவள் போடவே மாட்டேன்றான் அந்த ஷூ. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸ் இருக்க மாதிரி இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். கலர்ஸ் எல்லாமே ப்ரிட்டி ப்ரிட்டி கலர்ஸ் இருந்தது அங்கே. ஸோ இந்த ஒரு ஷூ எடுத்தோம். அதுக்கப்புறமா எனக்குமே வந்து பாப்பா, அதாவது இந்த மாதிரி செப்பல் வந்து பாப்பாது மாதிரியே வந்து எனக்கு ஒன்று கிடச்சிது. ஆக்சுவலி பேட்டர்ன் கைண்ட் ஆஃப் அதே மாதிரி பேட்டர்னில். ஸோ இது வந்து எனக்கு எடுத்தேன் என் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இது ஒன்று எடுத்தேன். அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மோஸ்ட்லி யூஸே பண்ண மாட்டேன், எனக்கு இது போட்டு நடக்க தெரியாது. ஆனால் இது வந்து எனக்கு போட்டு பார்த்தோன்னே எனக்கு இந்த ஃபிட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த பேட்டர்ன். ஸோ அதனால் வந்து இது பர்த்டேக்காக இது ரெண்டுமே எடுத்துட்டேன். மேபி இது வந்து நம்ம பீச்சஸ் இதுக்கெலாம் போட்டுட்டு போக நல்லாயிருக்கும் இந்த பேட்டர்ன். அண்ட் இதுவுமே வந்து எங்கேயாவது சும்மா நம்ம கார்டன் எங்கேயாவது அவுட்டிங் எங்கேயாவது போகும்போது இந்த செப்பல் போட்டு போகலாம். நான் வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஃப்ளாட்ஸ் தான் நான் போடுவேன் நான். எனக்கு கொஞ்சம் ஹிப் பெல்விஸ் போன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட்ஸ்க்கு மாறிட்டேன் நான். அதுக்கு முன்னாடியுமே வந்து காலேஜ் படிக்கும் போதோட சரி அந்த ஹீல்ஸ் போடுறதுலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமே வந்து கம்ப்ளீட் ஃப்ளாட்ஸ் தான் போட்டு நடந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் இதுவுமே கம்ப்ளீட் ஃப்ளாட்ஸ் தான், எனக்கு இதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு செப்பல் மட்டும் தான் எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம். ரொம்ப சீப்பாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு $3.50 இந்த மாதிரி டிஷர்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்க டிஷர்ட்ஸ், அதாவது வந்து சம்மருக்கு போடுற மாதிரி. இது இதுவும் வந்து பியூட்டிஃபுல் பேட்டர்ன், வந்து இந்த காலர்ல வந்து இந்த ஃப்ரில்ஸ் வச்ச மாதிரி பேட்டர்ன். அதுக்கப்புறமா இது வந்து 3x4 பேண்ட்ஸ் இது. ஸோ இது வந்து ரெண்டு வந்து $8 அப்படின்ற கணக்கு எடுத்துருந்தோம். அப்புறம் வந்து இது இது என்னோட ஃபேவரேட்டான ஒரு டிஷர்ட்டா இருக்கு. இது ரொம்ப ப்ரிட்டியா இருந்தது, பார்க்கும் போதே ரொம்ப ப்ரிட்டியா இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் 3x4 பேண்ட் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால இது ஒன்று எடுத்துட்டு வந்தேன். அப்புறமா இந்த சம்மர்னாலே நம்மளுக்கு வந்து அந்த சம்மர் கலர்ஸ், அது போக வந்து இந்த மாதிரி ராம்பர்ஸ் ஜம்ப் சூட், இது வந்து பாப்பாக்கு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப குழந்தையா இருக்கும் போது என்ன போட்டிருக்கா. இப்போ வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஃபேன்சி வேர்ல்டு, அதாவது அந்த கவுன் நல்லா வந்து ஃப்ளாரிங்காக இருக்கு கவுன், அது மட்டும் தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அந்த ஃப்ராக்ஸ் பேட்டர்ன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இப்போ வாட்ரூம் ஃபுல்லாகவே அவளுக்கு வந்து வெறும் ஃப்ராக்ஸ் மட்டும் தான் இருக்கு. நான் தான் சொன்னேன் இந்த தடவை வந்து வேற கலெக்ஷன்ஸ் தான் எடுக்கிறோம், உனக்கு ஃப்ராக்கே எடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் எடுத்தாங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் ராம்பர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாகவும் இருக்கும், காலில் வந்து இந்த மாதிரி வந்து கிரான்சஸ் மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த இந்த பேட்டர்ன். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். போடுவாள மாட்டாளான்னு ஒன்றுமே எங்களுக்கு டவுட் தான். ஸோ இது வந்து இந்த ஜம்ப் சூட், இந்த ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்து அதே கைண்ட் ஆஃப் அதே மாதிரி பேட்டர்ன்ஸ் தான். இதில் வந்து உள்ள வந்து ஒரு டிஷர்ட் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி வந்து பேகி பேண்ட் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல். இது ஸோ இது ஒன்று எடுத்துன்னு வந்தேன். ஸோ ஏதாவது ஒன்று வந்து பர்த்டே அன்னைக்கு போட்டு விடலாம், என்னோட பர்த்டே அன்னைக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஒரு ரெண்டு பேண்ட் ஒன்று எடுத்துன்னு வந்தோம்.
ஸோ இந்த அவளுக்கு வந்து பேண்ட் தான் வந்து டக் டக் டக்குன்னு வளர்ந்துடுறாங்க. அதனால் ரொம்ப அது என்ன சொல்கிறது ரொம்ப சீக்கிரமாக மேலே ஏறிடுது பேண்ட்ஸ்லாம். அப்புறம் இந்த ஒரு கார்கோ பேண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எடுத்தோம். இது வந்து கைண்ட் ஆஃப் எவ்வளோனா $23 இது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன் நான். அவள் வந்து பயங்கரமான வந்து ஃப்ரோசன் ஃபேன் அவள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து ஃப்ரோசன் கிளிப்ஸ் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரோசன். ஸோ என் தம்பி பொண்ணுக்கும் வந்து ஃப்ரோசன் ரொம்ப கிரேஸ். அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி, நான் எப்போ இந்தியா போவேன்னு தெரியாது, போகிறப்ப அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பேட்டர்ன் வந்து கிளிப்ஸ் எடுத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறமா பேண்ட், எத்தனை பேருக்கு வந்து இது சொல்லுங்கள், எவ்வளோ பேண்ட் வாங்கினாலும் எங்கே தான் அந்த பேண்டு காணாமல் போகுதுன்னே தெரில. நான் இத்தனைக்கும் வந்து எந்த பேண்ட் ரிமூவ் பண்ணாலுமே கொண்டு வந்து பேஸ்கெட்டில் போட்டுருவேன் நான். பட் ஸ்டில் வந்து சில இந்த ஊரில் வந்து பேண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் அப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 week யூஸ் பண்ணோம்னா அந்த பேண்டோடது வந்து அந்த இந்த இது வந்து அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்துடுது. அந்த அளவுக்கு தான் இருக்கு இங்கே இருக்கிற பேண்டோட மெட்டீரியல்லாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் பேண்ட் எடுத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்ஸ், இது வந்து நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே எங்கள் அம்மா வந்து எனக்கு இங்க வந்து டி போட்டு விடுவாங்க, இந்த இடத்துல லை பின்னி விட்டு அந்த பின்னதுல வந்து அந்த கிளிப்ஸ் போட்டு விடுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி கிளிப்ஸ் கொஞ்சம் எடுத்துனா அந்த பாப்பாவுக்கு இந்த மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கொஞ்சம் பேண்ட் எடுத்துன்னு வந்தேன். அதாவது அவளுக்கு ரெண்டு போனிடெயில் போட்டானா அழகா மேட்சிங்கா போட்டதுன்னா அழகா இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்துனந்தேன். இதுவுமே பேண்ட் தான். ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து லாஸ்ட் டைம் ப்ரீ மார்க் போகும்போது, லாஸ்ட் இயர் வந்து ஒரு செப்டம்பர் டைம்ல போனப்போவும் இதே மாதிரி ஒரு செட் எடுத்துன்னு வந்தேன். அதில் ஆல்மோஸ்ட் வந்து பாதி வந்து பிஞ்சிருது. ஸோ அதனால இது கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 pieces வந்து $1.5 இது, $1.50 இது. ஸோ அதனால இது கொஞ்சம் வேர்த், இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். அதுக்கப்புறமா நான் ரொம்ப நாளாக வந்து இந்த இது தேங்கிருக்கேன், நம்ம நெயில்ஸ் கிளீன் பண்ணுறது ப்ரஷ். இது வந்து டோஸ்க்கும் இருக்குது, நம்ம நெயில்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்க மாதிரி இருக்கிறனால வந்து நான் இத்தனால வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரஷ் தான் மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டோஸ்க்கும் அதே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஹேண்டுக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு பேக் ஒன்று எடுத்துனேன். இது வந்து 2 pack வந்து $2 இது. ஸோ அதனால் இந்த ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துன்னு வந்தேன் என்னோடய ஹேண்ட்ஸ் நெயில்ஸ் கிளீன் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இது ஒன்று எடுத்துனது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்கே வந்து பட்ஸ் இயர்பட்ஸ் இதில் ஸ்டோர் பண்ணோம்னா இங்கே வந்து உங்களுக்கு ட்ரே மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நான் ஆல்ரெடி வந்து க்ளாசட் டூரில் போட்டிருந்தேன், ஒரு கேனஸ்டரில் தான் வச்சுருக்கேன். அது வந்து எனக்கு என்னென்னா ஒரு ஒருத்தரையும் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஒரு ஒருத்தரையும் அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. அதனால் சரி இது வந்து ஜஸ்ட் ஒரு $2.50 தான் இது. ஸோ அதனால் இது ஒன்று எடுத்துன்னு வந்தேன். அண்ட் போரோ நல்லா ஃபேர்மாக இருக்குது, மெட்டீரியல் சூப்பராக இருக்கனால $200க்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்து இது ஒன்று எடுத்துட்டு வந்தேன். பண்ண ஷாப்பிங் இவ்வளோ தான். மெயினாக வந்து சம்மருக்கு கேத்தாப்பில் தான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அது பெருசாக வந்து எனக்கும் எதுவும் பண்ணிக்கலாம், அவங்களுக்கும் எதுவும் பண்ணல. நானும் அண்ட் பாப்பா மெயின் நாங்கள் போனதே வந்து பாப்பாவுக்கு ஷாப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் போனோம். ஸோ அவளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து எங்களுக்கு நிறையா திங்ஸ் வந்து நல்லா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் வந்து போனது வந்து என்ன சொல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது ஷாப்பிங் போனது. அண்ட் கலெக்ஷன்ஸுமே வைட் ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதோட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரீமார்க்கில். யாருன்னா வந்து ப்ரீமார்க் ஒன்றும் போகலன்னா தயவுசெய்து ஒரு தடவை போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் மோர் ரொம்ப சீப்புன்னு சொல்லுவேன் நான், ரொம்ப ரொம்ப சீப். ஆக்சுவலி அங்கே இருக்கிற அண்ட் மோர் மெட்டீரியல் வந்து சீப்பாக இருக்கே அப்படின்னு நான் வந்து மெட்டீரியல் நல்லா இருக்காதோ அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது நினச்சேன். ஆனால் மெட்டீரியலுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே வாங்கின நைட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அங்கே வாங்கின ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய தடவை தோச்சு அட்டி அட்டின்னு அடிச்சிட்டேன். ஆனால் இன்னுமே மெட்டீரியல் வந்து ஷ்ரிங்க்கும் ஆகல, ஆனால் சூப்பராகவும் இருக்குது அதே மாதிரி. ஸோ அதனால் வந்து ப்ரைஸுக்கு வந்து மோர் தென் குட் அப்படின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கர்ணன் மூவி வந்து போனோம் நாங்கள், சாட்டர்டே அணி கர்ணன் மூவி போனோம். கர்ணன் மூவியும் வந்து செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இந்த தனுஷோட ஆக்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் ஹி ராக்ட் அண்ட் டாப் நாச்சாக இருந்தது அவங்களோட ஆக்டிங். அண்ட் மூவியுமே வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்தது மூவி. ஆக்சுவலி அந்த கிளைமேக்ஸ்லாம் தனுஷ் அந்த ஹாஸ்டில் உட்காந்துற சீன்லாம் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு மூவின்னு சொல்லுவேன்னா அவ்வளோ நல்லா இருந்தது மூவி. ஸோ எங்களோட வீக்கெண்ட் வந்து அட்டகாசமாக போச்சு. சாட்டர்டே அண்ட் சண்டே போத் டேஸ் வந்து வெல் ஸ்பெண்ட் வித் ஃபேமிலி அண்ட் ஃபன் அட்ராசிட்டி ஃபேமிலி டைம் எல்லாமே வந்து செம்ம ஜாலியாக இருந்தது.
அண்ட் உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோ. எங்க உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல பாக்க. அண்ட் சில தென் இட்ஸ் பை ஃப்ரம் அபி. டேக் கேர், பை பை.